MSK Life Clinic Foundation. வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இன்றைய தினம் குழந்தைகளிடத்தில் அதிகமாக பல்வேறு பிரச்சனைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் பாலியல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அதாவது சிறு குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் தங்களது பால் உணர்வு உறுப்புகளை பிறரிடத்தில் வெளிக்காட்டுவது என்கின்ற ஒரு உளவியல் நடத்தை. இதை உளவியல் ரீதியாக நாங்கள் எவ்வாறு குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், இது அதை எக்ஸிபிஷனிஸ்டிக் டிஸார்டர் என்று சொல்கிறோம். ஸோ இது என்னவாக மாறும் என்று சொன்னால், பாராஃபேலிக் டிஸார்டர் என்ற வகையை இது உருவாக்கிவிடும். இதன் காரணமாக அவர்களுடைய வாழ்நாளில் தன்னுடைய பாலுறுப்புகளை வெளிக்காட்டி கொள்வதில், வெளியே பிறருக்கு காட்டுவதில் இன்பம் அடைந்து கொண்டு இதனால் தனக்கும் சமூகத்திற்கும் பல்வேறு உளவியல் சிக்கலை ஏற்படுத்துவார்கள். இப்படிப்பட்ட குழந்தைகளுடைய நடத்தி பெற்றோர்களிடத்தில் மற்றவர்கள் கூறும் பொழுது, பெற்றோர்கள் இது சிறு வயதுதான், பின்னாளி சரியாகிவிடும் என்பதாக அவர்களை சமாளித்து விடுகின்றனர். தன்னுடைய குழந்தைகளுடைய குறைகளை மறைத்து விடுகின்றனர். இதனுடைய வெளிப்படையான நடத்தை அந்த குழந்தையுடைய ஒரு 15-16 வயதிலேயோ அல்லது அதற்கு மேல் நாட்கள் செல்ல செல்ல பல்வேறு வகையான பாலியல் ரீதியான தொந்தரவுகளை சமூகத்துக்கு கொடுக்கும் ஒரு இழிநிலை செயலுக்கு சென்றுவிட வாய்ப்பு உள்ளது. ஆகவே எந்த குழந்தையாயினும் பாலியல் உறுப்புகளை வெளிக்காமித்தல், பாலியல் உறுப்புகளை அடிக்கடி தொட்டு உணர்தல், கைகளில் தொட்டு கொண்டிருப்பதல் போன்ற செயல்கள் இருந்தால் அவர்களுக்கு உடனடியாக உளவியல் ஆலோசனை எடுக்க வேண்டும். உளவியல் ஆலோசனை, உளவியல் சிகிச்சை என்பது நடத்தை மாற்று சிகிச்சையை மையமாக கொண்டது. அதாவது அவர்களிடத்தில் உள்ள அந்த நடத்தையை மாற்றுவதற்கு பல்வேறு உளவியல் நடத்தை யுக்திகள், வழிகாட்டல்கள் பின்பற்றப்படுகின்றது. அதில் எங்களுடைய சிறப்பு அம்சமாக மைண்ட்செட் நாலேஜ் என்கின்ற உளவியல் கோட்பாட்டின் அடிப்படையில் அவர்களுக்கு இந்த உளவியல் நடத்தை மாற்று சிகிச்சையை உருவாக்குகிறோம். இவ்வாறு ஒரு குழந்தை தன்னுடைய பாலுறுப்புகளில் அதிக ஆர்வம் கொண்டுள்ளது, அதிகமாக அதை தொட்டு கொண்டிருக்கிறது, அதை பார்த்து கொண்டிருக்கிறது, அதே சமயத்தில் பிறரை பார்க்க வைக்க தூண்டுகிறது, நிர்பந்தப்படுத்துகிறது என்றால் அது பெற்றோர்கள் உடனடியாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஸோ இதனுடைய அடுத்த கட்ட நடத்தையாக இதுபோன்ற வார்த்தைகளை, இந்த பாலுறுப்பு சார்ந்த வார்த்தைகளை பேசுவதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளும். பல நேரங்களில் இவர்கள் ரெஸ்ட் ரூம் என்று சொல்லக்கூடிய டாய்லெட் ரூமுக்கு போனாங்கன்னா நீண்ட நேரம் அங்கு தங்கியிருப்பார்கள். அங்கு தன்னுடைய உறுப்புகளோடு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ள பல்வேறு முறைகளை கையாளுவார்கள். இவர்கள் மற்ற குழந்தைகள் முன் கூட ஆடை இல்லாமல் இருப்பார்கள். அதாவது ஒரு 5 வயது குழந்தையாக இருக்கலாம், 6 வயது குழந்தையாக இருக்கலாம், இன்னொரு குழந்தை வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தை சிறு குழந்தையாக இருக்கலாம் அல்லது இவர்களுடைய வயதில் மூத்த குழந்தைகளாக இருக்கலாம். ஆனால் இவர்கள் அந்த கூச்ச உணர்வு, அச்ச உணர்வு இல்லாமல் அனைவரிடத்திலும் அந்த தன்னுடைய பாலியல் உறுப்புகளை காட்டுவதில் ஆர்வத்தோடு இருப்பார்கள். இன்னும் சிலர் குளியல் ரூமிலிருந்து குளித்து விட்டு வெளியே வந்தாலும் கூட உள்ளாடைகளை அணியாமல் நேரடியாக வந்து மற்ற குழந்தைகள் முன் தான் நிற்பதை பெருமையாகவும் கௌரவமாகவும் எடுத்துக்கொள்வார்கள். இது முற்றிலும் உளவியல் சார்ந்த ஒரு நோயுடைய அறிகுறி என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொண்டு அவர்களுக்கு நடத்தை மாற்று சிகிச்சை அளிக்க வேண்டும். இந்த நடத்தை மாற்று சிகிச்சை என்பது 1-2 நாள் இருக்காது. இது குறைந்த அளவு 3 மாதங்களிலிருந்து அவருடைய தீவிரத்தன்மை ஒத்துழைப்பு போட்டு அது நாட்கள் மாதங்கள் தொடரும். ஆகவே இந்த பாலியல் சார்ந்த நடத்தையிலிருந்து வெளிவர உடனடி உளவியல் ஆலோசனை தேவை என்பதை நாங்கள் வெளிப்படையாக உங்களுக்கு கூறுகிறோம். அதேபோல் இந்த பாலியல் உறுப்புகளை வெளியே காட்டக்கூடிய இந்த பாராஃபிலிக் டிஸார்டர் என்பது அவர்களுக்கு ஏன் ஏற்படுகிறது என்ற கேள்வி நீங்கள் கேட்டால் அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கும். அவர்கள் இதுபோன்ற செயல்கள் நடந்ததை பார்த்திருக்கலாம், அல்லது இதுபோன்ற செயல்கள் தான் தன்னை ஒரு பெரிய மனிதனாக காட்டும் என்பதாகவும் கூட உணர்ந்திருக்கலாம். இந்த குழந்தைக்கு எப்படி உணரக்கூடிய தன்மை வரும் என்ற கேள்வியை நீங்கள் கேட்டுக்கொண்டு அந்த பதிலை தேடுவதை விட இந்த நோய்க்கான, இந்த நடத்திக்கான சிகிச்சை எடுப்பதுதான் சரியான வழி. சில நேரங்களில்
இதை கண்டுகொள்ளாமல் இருக்கும் பொழுது அந்த பாலியல் சார்ந்த நடத்தைகளை மற்ற குழந்தைகளையும் அவர்கள் உட்படுத்துவார்கள். அதேபோல் அவற்றுக்கு உட்படாத குழந்தைகளை உடல் ரீதியாக துன்புறுத்துவார்கள், மன ரீதியாக வார்த்தை ரீதியாக துன்புறுத்துவார்கள். இதனுடைய விளைவு பெற்றோருக்கும் மற்றோருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். பல குழந்தைகள் வந்து இந்த செல்ஃபோனை எடுத்துக்கொண்டு பிறர் குளிப்பதையோ பிறர் அந்தரங்கமான சில வேலைகள் செய்வதையோ இவர்கள் படம் எடுத்துக்கொண்டு பிறரிடத்தில் காட்டக்கூடிய பழக்கம் கூட இன்றைய குழந்தைகளிடத்தில் பரவி வருகிறது. ஆகவே இதுபோன்ற பாலியல் நடத்தையிலிருந்து வெளிவர உடனடியாக உளவியல் ஆலோசனை, உளவியல் நடத்தை ஆலோசனை தேவை என்பதுதான் இந்த பதிவினுடைய செயல் நோக்கமாக உள்ளது. மேல் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்ற பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.